அவார்டை தூக்கி எறிந்த டெவான் கான்வே. அடுத்து நடந்த அதிசயம் சட்டன உள்ளே வந்த தலதோனி. அதாவது நடப்பாண்டுக்கான ஐபிஎல் இறுதிப் போட்டியில் குஜராத் அணியை எதிர்த்து சிஎஸ்கே அணி விளையாடியது. இதில் டாஸை வென்ற சிஎஸ்கே அணி கேப்டன் தலதோனி அவர்கள் இந்த போட்டியில் பவுலிங்கை தேர்வு செய்தார். மழை வருவதற்கான வாய்ப்பு இருப்பதால் சாசிங் தேர்வு செய்வதாகவும் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து பேட்டிங் செய்த குஜராத் அணியில் சாய் சுதர்சன் மற்றும் சாஹாவின் அதிரடியான அரசதத்தால் 20 ஓவர்களின் முடிவில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 214 ரன்களையும் எடுத்தது. இதனையடுத்து சிஎஸ்கே அணியின் பேட்டிங்கின் போது மழை குறுக்கிட்டதால் ஆட்டமானது 15 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. இதனால் சிஎஸ்கே அணி 15 ஓவர்களில் 171 ரன்கள் சேர்க்க வேண்டும் என்ற இலக்கும் நிர்ணயிக்கப்பட்டது. இதனால் கடைசி 2 பந்துகளில் சிஎஸ்கே வெற்றிக்கு 10 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் ஜடேஜா சிக்ஸர் மற்றும் பவுண்டரிகளை விளாசி சிஎஸ்கே அணிக்கு சாம்பியன் பட்டத்தை வென்று கொடுத்தார். இதன் மூலம் சிஎஸ்கே அணி 5வது முறையாக ஐபிஎல் கோப்பையை வென்று சாதனை படைத்துள்ளது. அதே போல நேற்று சிஎஸ்கே அணி வெற்றி பெற முக்கிய காரணமே ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வலுவாக அமைத்ததுதான். ருத்ராஜும் கான்வேவும் சிஎஸ்கேவுக்கு தேவையான ரன்களை அதிரடியாக அடித்து கொடுத்தனர். இதனால் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை கான்வேக்கு வழங்கப்பட்டது. அந்த அவார்டை வாங்கிய கான்வே அவர்கள் அந்த அவார்டை அப்படியே சிஎஸ்கேவின் செல்லப்பிள்ளையான மதிசா பதிரானாவிடம் கொடுத்து விட்டார். ஏனென்றால் நேற்றைய போட்டியில் என்னதான் சிஎஸ்கே அணி பவுலிங்கில் சொதப்பி வந்தாலும் பதிரானா தான் ஓரளவுக்கு சிறப்பாக வீசினார். இவர் கடைசி ஓவரில் தான் 2 விக்கெட்டுகளை எடுத்தார். அதே போல அதிரடியாக விளையாடிய சாய் சுதர்சினியின் விக்கெட்டையும் அதிரடியாக விளையாட முற்பட்ட ரஷித்கானின் விக்கெட்டையும் வீழ்த்தினார். அவர் மட்டும் சாய் சுதர்சனின் விக்கெட்டை எடுக்காமல் இருந்தால் முதல் 2 பந்தில் 2 சிக்சர்களை அடித்த சாய் சுதர்சன் இன்னும் அதிகமாக ரன்களை அடித்து இருப்பார். அதனை சிஎஸ்கே சாசிங் செய்யும் பொழுது நேற்றைய தினம் கடினமாக இருந்திருக்கும். ஏனென்றால் நேற்றைய போட்டியில் சிஎஸ்கே அணி கடைசி பந்தில்தான் வெற்றி கிடைத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் பதிரானா கடைசி ஓவரில் 2 விக்கெட்டை எடுத்ததும் எக்ஸ்ட்ராவாக 10 ரன்கள் அடிப்பதை கட்டுப்படுத்தியிருக்கிறார். இதனை குறிப்பிட்டுதான் டெவான் கான்வே அவர்கள் அவார்டை பதிரானாவுக்கு கொடுத்தார். கான்வேவின் இந்த செயலானது தலதோனியவே நெகிழ்ச்சி கிடைக்க வைத்துள்ளது. மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.